நாம் இப்போது அட்மிஷன் ஆஃப் பார்ட்னர்ஷிப்பில் பேசிக் சம்மை பார்க்கலாம். அது இதில் வந்து காம்ப்ரஹென்சிவ் ப்ராப்ளம்ஸில் ஃபஸ்ட் சம். ஃபஸ்ட்டு பேசிக் பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு அட்வான்ஸ் உள்ளக்கு போகலாம். க்வெஸ்சன் என்னென்னா, வெற்றி அண்ட் ரஞ்சித் வந்து பார்ட்னர்ஸாக இருக்காங்க, இதில் வந்து அவங்க ப்ராஃபிட் ஷேரிங் 3:2 ரேஷியோவில் பிரிச்சுக்கிறாங்க. பேலன்ஸ் ஷீட் கொடுத்தாச்சு. கீழே அந்த நம்ம போகிறவன சம்மில் ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட்டையும் பார்ட்னர்ஷிப் கேபிட்டல் அக்கௌண்ட்டும் அண்ட் பேலன்ஸ் ஷீட் ஃபார்ம் பேலன்ஸ் ஷீட் ஆஃப் த ஃபார்மை கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட்டை பார்ப்போம். ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட்டில் ஃபர்னிச்சர் பை ஃபர்னிச்சர் அக்கௌண்ட், அதாவது ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் வந்து 40,000 ரீவேல்யூடு. ஆல்ரெடி பேலன்ஸ் ஷீட்டில் பார்த்தோன்னா நம்மளுக்கு 25,000 தான் இருக்கும். இங்கே பார்த்தா 40,000 இருக்குது, அதாவது அசட்டில் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்படி இன்க்ரீஸ் ஆகிருக்கனால என்ன வரும், ஜேர்னல் என்ட்ரி படி பார்த்தோன்னா ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் எட்டா டு ரீவேல்யூவேஷன். அதனால் இங்கே ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் பை ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் 15,000, அது டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல, 40,000 -25,000 டிஃப்ரென்ஸ் வந்து 15,000. இந்த ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட்டில் ஃபுல்லாக டிஃப்ரென்ஸ் தான் போடணும், இருக்கிற அமௌண்ட்டை அப்படியே போட்டுருக்கூடாது, மறந்துடக்கூடாது, ஃபுல் டிஃப்ரென்ஸ் தான் போடணும். நெக்ஸ்ட்டு என்னென்ன, ஸ்டாக் வந்து ரெடியூஸ் ஆகிருக்கு, டெட்டார்ஸும் 75,000 ரெடியூஸ் ஆகிருக்கு. அப்போனா ஆப்போசிட் சைடில் வரணும், அதாவது 2 ஸ்டாக் அக்கௌண்ட் டெப்ரிசியேட்டட் பை 10%. ஆல்ரெடி எவ்வளோ இருக்குது, 20,000 இருக்குது. 20,000 x 10% போட்டோம்னா நமக்கு 2,000 வந்துடும், அதாவது 2,000 ரெடியூஸ் ஆகிருக்கு. டெட்டார்ஸ் அப்படி தான், ரீவேல்யூடு 7,500, அதாவது 10,000 இருந்திருக்கு ஆனால் 7,500 ரீவேல்யூ ஆகிருக்கு. பார்த்தோன்னா எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது, 10,000 -7,500 2,500 டெஃபிசிட், அதாவது கம்மியாக இருக்குது. ஓகே, 2,500 ரெடியூஸ் ஆகிருக்கு அசட்டில், அதாவது டெட்டார் சைடில் போட்டிருக்கோம். நெக்ஸ்ட்டு அவுட் ஸ்டாண்டிங் வேஜஸ் வந்து 4,500 நாட் எட் ரெக்கார்டட். அப்படின்னா அசட் லயபிலிட்டி சைடில் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. லயபிலிட்டி சைடு இன்க்ரீஸ் ஆனால் என்ன சொன்னால் 2 தான் வரணும். இதே லயபிலிட்டி சைடில் டிக்ரீஸ் ஆயிருந்துச்சுன்னா பையில் வரும், அதாவது கிரெடிட்டில் வரும், இது டெபிட்டில் வரும். வேறு எந்த ஒரு ட்ரான்சாக்ஷன் ரீவேல்யூவேஷனில் வராது. இது வந்து சூர்யா பிரிங்ஸ் 10,000 கேபிட்டல்ன்ற கேபிட்டல் அக்கௌண்ட்டில் பார்க்கலாம். இப்போ ரீவேல்யூவேஷனில் இந்த 3 தான் 4 தான் முடிஞ்சுது. இப்போது வர்றது ப்ராஃபிட்டாக லாஸாக பார்க்கணும். 15,000 இருக்குது, இந்த சைடு தான் அதிகமாக இருக்குது கிரெடிட் சைடில். ஸோ நம்ம ப்ராஃபிட் அண்ட் ரீவேல்யூவேஷன் ப்ராஃபிட் தான் 6,000 வந்திருக்கு. இந்த 6,000 எப்படி பிரிக்கணும் அப்படின்னு பார்த்தா, ஆல்ரெடி இருக்க ரேஷியோ 3:2, 6,000 × 3 / 5 போட்டால் 3,600 அண்ட் மிச்ச பேலன்ஸ் 2,400. இப்போது நெக்ஸ்ட்டு கேபிட்டல் அக்கௌண்ட்டை பார்க்கணும். கேபிட்டல் அக்கௌண்ட், கேபிட்டல் அக்கௌண்ட்டில் டேட்டாஸ் கிரெட்டாஸ் பர்டிகுலர்ஸ், ரெண்டு பழைய ஆல்ரெடி இருக்க மெம்பர்ஸ் வெற்றி ரஞ்சித், புதுசாக இருக்க சூர்யா, அண்டு அது இது சேம். இப்போது ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், பை பேலன்ஸ் பி பைடி ப்ராட் டவுன். ப்ராட் டவுன்னா ஒன்றும் இல்லை, ஆல்ரெடி இருக்குது, பிடினா ப்ராட் டவுன், ஆல்ரெடி இருக்கிறத நம்ம வந்து எடுத்து வந்து போட போகிறோம். கேரி டவுன் அப்படின்னா எப்பயுமே இருக்கிற பேலன்ஸ் தான் கேரி டவுன், அதாவது கேரி டவுன்ன்றது நெக்ஸ்ட்டு அக்கௌண்ட்டு நெக்ஸ்ட்டு வருஷத்துக்கு ப்ராட் டவுன் ஆகிடும். இதுதான் சிம்பிள். நெக்ஸ்ட்டு வந்து ஓகே 33,000 கேபிட்டல் அக்கௌண்ட்டில் ஃபஸ்ட்டு இருக்க பாருங்கள், 30,000 20,000 இந்த இது தான் நம்ம பை பேலன்ஸ் பி பைடின்னு போடுவோம், போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு பை ரிசர்வ் ஃபண்ட், ரிசர்வ் ஃபண்ட் எங்கே இருக்குது, ரிசர்வ் ஃபண்ட் 5,000. ரிசர்வ் ஃபண்ட்னா ஒன்றும் இல்லை, கிட்டத்தட்ட அதுவும் ப்ராஃபிட் மாதிரி தான், ஆனால் அதை நம்ம யூஸ் பண்ணாமல் ஒரு இடத்துல சும்மா சேஃபாக வச்சுருக்கோம். இது வந்து எந்த எமர்ஜென்சி ஃபண்ட் எது வேணால் போட்டுக்கலாம், ரிசர்வ் ஃபண்ட்னு இருக்குது. இப்போ இந்த ரிசர்வ் ஃபண்டை எப்படி பிரித்து கொடுக்குறோம் அப்படின்னா 3:2. ஏன் இப்போ பிரித்து கொடுக்குறோம் அப்படின்னா, நியூ பார்ட்னர் வரான் இல்லையா சூர்யா, அவனுக்கு வந்து இதுக்கும் அந்த ரிசர்வ் ஃபண்டுக்கும் அவனுக்கு வரக்கூடாது சம்மந்தம் இல்லாததுனால இப்போயே முன்னாடியே அவன் வரதுக்கு முன்னாடி பிரிச்சுடுவாங்க. நெக்ஸ்ட்டு ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட், ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட் வந்து நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சது 3,600 2,400. இந்த சைடு ப்ராஃபிட் இருக்கனால 2 கேபிட்டல், ஸோ இங்கே வந்து பை கேபிட்டல் ஆப்போசிட்டில் வரும், 3,600 2,400. இதுதான் பை பேங்க், அதாவது சூர்யா என்ன பண்ணியிருக்கான், 10,000 எடுத்துகிட்டு வந்திருக்கான் 1/4 ஆஃப் ஷேர் ப்ராஃபிட்க்கு. இந்த இப்போதைக்கு நம்ம இதை கன்சிடர் பண்ண வேண்டாம், ஒன்லி 10,000 மட்டும் கன்சிடர் பண்ணிப்போம். இதை அவன் பேங்க்கில் போட்டிருக்கான் அப்படின்ற மாதிரி, பை பேங்க் 10,000, புதுசாக சூர்யா வந்திருக்கான் ஸோ இங்கே 10,000. இங்கே 2 ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், இந்த சைடு டெட்டா சைடில் 2 ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் கேபிட்டல் வந்துச்சுன்னா இது லாஸ்ன்னு அர்த்தம்.
ஆல்ரெடி நம்ம பார்த்திங்கன்னா நம்ம பேலன்ஸ் ஷீட்டில் ஆல்ரெடி லாஸ் ஆயிருக்கு 10,000 ரூபீஸ். இந்த 10,000 எப்படின்னா நம்ம பழைய ரேஷியோலே பிரித்து கொடுக்கணும். 3/5 × 10,000 போல 6,000 மிச்சம் இருக்குது, பேலன்ஸ் 4,000. இப்போ இது எல்லாத்தையும் கேல்குலேட் பண்ணால் 2 balance C/D வர்றதை இங்கே போட்டணும். கேபிட்டல் அக்கௌண்ட் முடிஞ்சது. இப்போது நியூ பேலன்ஸ் ஷீட்டை போடுறோம். ஆல்ரெடி ஃபர்னிச்சர் இருந்திருக்கு, ஃபர்னிச்சர் ஆட் அப்ரிசியேஷன். நம்ம 15,000 கண்டுபிடிச்சோம்ல, ரீவேலியூஷன் 15,000 இங்கே இருக்குது. நெக்ஸ்ட்டு ஸ்டாக் டெப்ரிசியேஷன் ஆயிருக்கு, எவ்வளோ 10% ஆச்சு, 2,000 ஆச்சு. டெட்டாஸ் அதான் 2,500 டிகிரீஸ் ஆயிருந்து ரீவேலியூஷனில் கண்டுபிடிச்சி. இது எல்லாமே ரீவேலியூஷன் கண்டுபிடிச்ச அமௌண்ட் எல்லாம் இங்கே போடணும். ஆட் இருந்தால் ஆட், லெஸ் இருந்தால் லெஸ். கேஷ் இன் ஹேண்ட் 35,000 இருக்குது பேலன்ஸ் ஷீட்டில். ப்ளஸ் இப்போ வந்து பை பேங்க் 10,000 வந்திருக்கு இல்லையா, இதையும் என்ன பண்ணுறாங்க, கேஷாக போட்டுடுறாங்க. அதை சூர்யா கேபிட்டல் கேஷாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அப்படின்ட்டு. இங்கே பை பேங்க்னு போட்டிருக்காங்க, இருந்தாலும் பை கேஷ்னு போடலாம், பை பேங்க்னு போகிறது ஓகே. கேஷ் இன் ஹேண்டு இருக்குது இல்லை கேஷ் இன் பேங்க், எனி திங் தனித்தனியாக போட்டாலும் ஆட் பண்ணாலும் ஒன்று தான். இந்த இடத்துல அசட் முடிஞ்சுது. இப்போது லயபிலிட்டிஸ் போகிறோம். இப் பழையதில் வந்து வெற்றி இவ்வளோ பழைய இருக்குது இல்லையா, வெற்றிக்கு 30,000 வந்திருக்கும், ரஞ்சித்துக்கு 20,000 வந்திருக்கும். ஆனால் இப்போ பார்த்தா நியூ அக்கௌண்ட் நம்ம கண்டுபிடிச்சோம்ல, பை பேலன்ஸ் C/D, இந்த நியூ கேபிட்டல் அக்கௌண்ட், இதை அப்படியே இங்கே எடுத்து போடுறோம். 30,600, 20,400, 10,000. நெக்ஸ்ட்டு சன்ட்ரி கிரெடிட்டாஸ், இந்த சேஞ்சும் இல்லை. அவுட் ஸ்டாண்டிங் வேஜஸ் புதுசாக இருக்கு, 4,500. அப்புறம் ரிசர்வ் ஃபண்டு நம்ம வச்சுருந்தோம், அதையும் இப்போ போடலன்னா நம்ம ஆல்ரெடி அதை தான் கொடுத்துட்டோமே இங்கே புதுசாக இருக்கிற, அதனால் திருப்பி அதை எடுத்துகிட்டு வரக்கூடாது. ஒரு வாட்டி கொடுத்தது கொடுத்தது தான், அவ்வளோதான், டேலி ஆகிடும். நெக்ஸ்ட்டு அட்வான்ஸ் நம்மளாம் நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம்.